வெல்கம் டு சிலனூர் சென்னை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த லாக்டவுன் நேரத்தில் குழந்தைங்களுக்கு என்ன தின்பண்டம் கொடுக்கலான்னு யோசித்து மண்டக்காஞ்சி போயிருக்கிற அம்மாக்கள்லாம் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் பிடிச்ச ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மசாலா பொரி. மசாலா பொரி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடானது 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். மசாலா பொரிக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு செஞ்சாதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். நசுக்கி வச்சிருக்கிற 6 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி பொன்னிறமானதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் கிள்ளி வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை போட்டு 2 வதக்கிக்கிட்டு 4 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாத்தையும் 10 செகண்ட் வறுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுக்கும்போது அடுப்பை சிம்முலையே வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பொரியில் உப்பு இருக்கும். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ பொரியை போட்டு நல்லா மசாலாவை கலந்து விட்டுடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பொரி கருகிரும். மசாலா நல்லா பொரியோட கலந்து வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட நல்ல கிறிஸ்பியான மசாலா பொரி ரெடி. நல்ல இந்த ரெய்னி சீசனுக்கு ஈஸி அண்ட் குயிக் ஸ்நாக்ஸ் ஒரு நல்ல சூடான இஞ்சி டீயோட மசாலா பொரி, செம்ம காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. என்ஜாய்.